கேரளாவில் மஞ்சுமல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துல இருந்து ஒரு 10-15 நண்பர்கள் சுத்தி பார்க்கறதுக்காக புறப்படுறாங்க. அப்படி அங்கிருந்து கிளம்புனவங்க ஒவ்வொரு இடமா சுத்தி பார்த்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொடைக்கானல் பகுதி சுற்றுலா பகுதிக்கு வராங்க. அங்க வந்து அந்த நண்பர்கள் எல்லாருமே கொடைக்கானல்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய குணா குகை அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு குகைக்கு, அந்த பகுதி ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதி மட்டும் இல்லாம பொதுமக்கள் போகிறதுக்கு தடை செய்யப்பட்ட பகுதியை இருந்தும் கூட அந்த இடத்துக்குள்ள அந்த நண்பர்கள் போறாங்க. அப்படி போனவங்க அங்க இருக்கக்கூடிய குணா குகைகளை சுத்தி பார்த்துட்டு அங்க இருக்க பாறையில மஞ்சுமல் பாய்ஸன் அப்படின்னு அவங்களுடைய நண்பர்கள் குழுவோடைய பேரை எழுதி வைக்கிறாங்க. அப்ப திடீர்னு அந்த 10 பேர்ல இருந்த ஒரு நண்பர் குழிக்குள்ள விழுந்துடுறாரு. அந்த குழி பல அடி ஆழம் இருக்க ஒரு குழியா இருந்திருக்கு. ஆரம்பத்துல குழிக்குள்ள விழுந்த தன்னுடைய நண்பனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற பதட்டத்தோடையும், தன் நண்பன் நம்ம கூட விளையாடுறான் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடயே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாத காரணத்தினால நண்பனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற பதட்டம் அவங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல அவன் செத்து போயிட்டானோ அப்படிங்கிற பயத்தின் உச்சத்துக்கு போன அவங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தன்னுடைய நண்பனுடைய குரல் அவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. பல அடி ஆழத்துல இருந்து தன்னுடைய நண்பன் உயிரோட தான் இருக்கு அப்படிங்கிற அந்த குரல் கேட்டவுடன் உதவிக்கு தேடுறாங்க. வெளியே குகையை விட்டு வெளியே போய் சுத்தி இருக்கிறவங்களை உதவிக்கு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 5 மணி நேரமா மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. மற்ற நண்பர்களும் தன்னுடைய நண்பனை எப்படியாச்சும் உயிரோட காப்பாத்திரணும் மீட்டரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவங்களும் காத்துக்கிட்டு விடாம முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல நண்பனை உயிரோட மீட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கதைக்களத்தை கொண்டதுதான் மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு ரீசெண்டா வெளியான ஒரு மலையாள திரைப்படம். இப்ப நான் சொன்ன இந்த ஒரு விஷயம் தான் அந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற அந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஆனா இது எதுவுமே கற்பனை கதை இல்ல, உண்மையிலே நடந்த சம்பவத்தை தழுவிதான் இந்த ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி உண்மை சம்பவங்களை தழுவி எடுக்கப்பட்ட படங்கள்ல எல்லா விஷயத்தையும் நடந்ததை அப்படியே அந்த படத்துல காட்சியா வைக்க முடியாது. சில சம்பவங்களை தவிர்த்துதான் காட்சிகளை அமைச்சு படங்களை எடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற இந்த படத்திலையும் சில உண்மை நிகழ்வுகளை தவிர்த்து படமா எடுத்திருக்காங்க. அப்போ ரியல் மஞ்சுமல் பாய்ஸுக்கு நடந்தது என்ன, இந்த வீடியோவிலும் அதை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம டீக்கட ராஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டா செட் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வெல்கம் பேக் ஆன தி நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். நம்மள பல பேருக்கு தெரிஞ்ச கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சியை ஒரு மல்டி கல்ச்சர் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படிங்கறதையும் தாண்டி அங்க சில கிராமங்களும் அங்க இருக்க தான் செய்யுது. அப்படி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல ஒண்ணுதான் மஞ்சுமல். இந்த மஞ்சுமல் அப்படிங்கிற கிராமம் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற படம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபேமஸ் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. அதற்கு முன்னாடியே இந்த மஞ்சுமல் அப்படிங்கிற அந்த கிராமம் ரொம்ப ஃபேமஸாவே இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம கேரளாவில் முதல் தனியார் மருத்துவமனை வந்ததும் இந்த மஞ்சுமல் அப்படிங்கிற இந்த கிராமத்துல தான். அது ஆல்ரெடி ரொம்ப ஃபேமஸான ஒரு பகுதியா தான் இருக்குது. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், பொதுவா நம்மள கேரளாவை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், கேரளாவில் பெண்கள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த மஞ்சுமல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கிராமத்துல ஆண்கள் வாரிசு தான் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. சராசரியா ஒரு வீட்டுக்கு 4 குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரு குழந்தை பெண் குழந்தையாகவும் மிச்சம் இருக்கக்கூடிய 3 குழந்தைகளும் ஆண் குழந்தைகளா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஆண்கள் வாரிசு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஊரா இருக்கிறதுனால இந்த மஞ்சுமல் அப்படிங்கிற இந்த கிராமத்துல சின்ன சின்ன கிளப்ல இருந்து பெரிய பெரிய எண்ணிக்கையில இருக்கக்கூடிய கிளப்பா குழுவா ஃப்ரெண்ட்ஸா வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ சின்ன சின்ன எண்ணிக்கையில இருந்து ஆரம்பிச்சு பெரிய எண்ணிக்கையில 10-20-30 பேர் மேல இருக்கக்கூடிய கிளப்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பசங்களை மாதிரியே ஏஜ் டிஃபரன்ஸ் பார்க்காம அவங்க வந்து அந்த குழுவில் இருப்பாங்க, அந்த நண்பர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நம்ம ஊரில் வந்து ஒரு கிளப் இருக்கு அப்படின்னா அந்த கிளப்ல கல்யாண வயசானவங்களும் இருப்பாங்க, கல்யாணம் முடிச்சவங்களும் இருப்பாங்க, பிளஸ் வந்து அவங்களோட ரொம்ப சின்ன வயசா இருக்கவங்க கூட ரொம்ப நட்பா பழகிட்டு வருவாங்களே, அதே மாதிரி தான் இந்த மஞ்சுமல் அப்படிங்கிற அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆண் நண்பர்கள் குழுவில் அந்த கிளப்ல எந்த ஒரு வயசு வித்தியாசம் பார்க்காம ஒரு ஆண் நண்பர்கள் குழுவா ஒரு கிளப்பா இருந்து பழகிட்டு வருவாங்களா. அப்படிப்பட்ட ஒரு கிராமமா தான் இந்த மஞ்சுமல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிளப்ல இருக்கக்கூடிய ஆண் நண்பர்கள் எல்லாருமே ஒரு கட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா, நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு சுத்தி பார்க்க போகலாம், ஏதாச்சும் ஒரு வெக்கேஷன் போகலாம், அட்வென்ச்சராக ஏதாச்சும் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லாம் இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எடுத்தோம்னா அங்கே போகலாம் இங்கே போகலாம்னு பிளான்லாம் கரெக்டாக போடுவாங்க, கடைசியில் எவனுமே வரமாட்டான். அந்த மாதிரி தான் கடைசியில் வந்து நடக்கும். அதே மாதிரி இங்கேயும் நடக்குது. ஆனால் கடைசியில் ஒரு வழியை முடிவு பண்ணி நம்ம கொடைக்கானலுக்கு சுத்தி பார்க்க போகலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ மொத்தமாக 15 பேர் அந்த முடிவை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வண்டி அங்கே போகிறதுக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன வேன் மாதிரியான ஒரு வண்டி தான் கிடைக்குது.
அந்த வண்டியில் 10 பேர் போகலாம், டிரைவரோடு சேர்த்து 11 பேர் மட்டும்தான் பயணிக்க முடியும். ஆனால் 15 பேர் வந்து பிளான் போட்டிருக்கிறதுனால இந்த வண்டியில் 10 பேர் தான் போக முடியும், டிரைவரோடு சேர்த்து 11 பேர் போக முடியும் அப்படிங்கிறனால மீதி பேரை கழட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மஞ்சுபல் பாய்ஸில் அந்த 15 பேர் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு மீதி பேர் எல்லாருமே கழட்டி விடுறாங்க. உனக்கு அந்த வேலை இருக்குல்ல, இந்த வேலை இருக்குல்ல, ஸோ உனக்கு நீ பிஸியாக இருப்ப, நீ அந்த வேலையை படுறாதான் உனக்கு முக்கியம் அப்படின்லாம் சொல்லிட்டு மற்ற பேரை கழட்டி விட்டுட்டு 10 பேர் வந்து அந்த வெக்கேஷன் போகிறதுக்கு வந்து தயாராகி அந்த டிரைவரோடு சேர்த்து அந்த காரில் வந்து போகிறாங்க, அந்த வண்டியில் போகிறாங்க கொடைக்கானலுக்கு. இப்படி அவங்க வண்டியெல்லாம் ரெடி பண்ணி அந்த கொடைக்கானலை நோக்கி பயணம் பண்ணி வந்துட்டுருக்காங்க. இவங்க ஆரம்பத்தில் பிளான் பண்ணதே ஒரு இடத்த சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு அட்வென்ச்சராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானோட ஒரு நோக்கத்தோடு தான் இவங்க வந்துட்டுருக்காங்க. இளம் ரத்தம் சொல்லவே வேணும், கண்டிப்பாக அவங்களுக்கு அட்வென்ச்சர் அப்படிங்கிறத கேட்கத்தான் செய்யும் அந்த ஒரு ரத்தம் இருக்கும்போது அந்த வயசில். ஸோ அந்த ஒரு காரணத்தோடு இவங்க வர்றதுனால கொடைக்கானலுக்கு ஒரு வழியை வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இடங்கள் பல இடங்களை சுற்றி பார்க்குறாங்க. இந்த மஞ்சுமல் பாய்ஸில் அந்த கேங்கில் ஒருத்தர் வந்து இந்த கொடைக்கானலில் இருக்கக்கூடிய குணா கோகை, அதாவது டெவில் கிச்சன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அந்த குணா கோகைக்கு ரெண்டு தடவை வந்து பார்த்துருக்காரு. அங்கே சில வேலிகள்லாம் போட்டு தடுத்து கேட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, போகக்கூடாதுலாம் போர்டெலாம் இருக்கும். ஆனால் அதேமாரி வந்து இவர் வந்து உள்ளே போய் சுற்றி பார்த்துருக்காரு. ஸோ அவரும் இந்த கேங்கில் இந்த வாட்டியும் வந்திருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இதெல்லாம் பற்றி சொல்லும் போது கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் என்ன நடக்கும், நம்மளும் அங்கே போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்ல. ஸோ அதே மாதிரி தான் அவங்களுக்குள்ள அந்த பேச்சுவார்த்தை, அந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது இந்த மாதிரி இடம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கும் அந்த இடத்த பார்க்கணுங்கிற ஆர்வம் வர ஆரம்பிச்சு இந்த டெவில் கிச்சன், அதாவது குணா குகை அப்படிங்கிற அந்த இடத்த பார்க்கறதுக்காக போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அங்கே போகிறதுக்காக அந்த காரை ஓட்டிட்டு வந்த டிரைவரோடு சேர்த்து மொத்தம் 11 பேருமே அந்த குகை எப்படி இருக்குது, என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குற ஆர்வத்தோடு அங்கே போக ஆரம்பிக்கிறாங்க. 2006 காலகட்டத்தில் இது நடந்த சம்பவம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல தமிழில் மட்டும்தான் இங்கே ஆபத்தான பகுதி, போகக்கூடாது அப்படிங்கிற வாசகங்களோடு அங்கே பலகைகள் இருந்ததாக சொல்லப்படுது. ஸோ இவங்க கேரளாவிலேருந்து வந்ததுனால அந்த பலகைகளை என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிற வாசிக்க முடியாத ஒரு காரணத்தினால இவங்க போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து ரியல் மஞ்சுமல் பாய்ஸே இன்டர்வியூவில் ரீசெண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து வேணுன்ட்டு போகலை, அங்கே ஏற்கனவே நிறைய பேர் போகிறத பார்த்தோம், அதனால தான் நாங்கள் போனோம் அப்படின்னு அவங்க வந்து இப்போ வந்து ரீசெண்டாக கொடுக்குற இன்டர்வியூவில் வந்து அவங்களே பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்களாம் போகலை அப்படிங்கிறத அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து இந்த டெவில் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குணா குகையை சொல்றாங்க, சாத்தானின் சமையலறை அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. இதுக்கு பின்னாடி சில கதைகளும் இருக்குது, சில உண்மையான காரணங்களும் இருக்கு. 1800 காலகட்டத்திலேயே இந்த ஒரு பகுதியை டெவில் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் அழைத்ததா சொல்லப்படுது. அவங்க தான் இதுக்கு டெவில் கிச்சன் பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்தில் கூட அந்த ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டெவில் கிச்சன் அப்படிங்கிற சொல்றது காரணம், பொதுவாகவே கொடைக்கானல் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லாவே தெரியும், போயிட்டு வந்தவங்களுக்கு நல்லா தெரியும், அங்கே மஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மஸ்ட் அப்படிங்கிற அதிகமாக இருக்கிற பட்சத்தில் இந்த குகை வந்து ஒரு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கேப் அப்படிங்கிறது இருக்கும், ரெண்டு பக்கமும் பாறைகள் உயரமாக வந்து செங்குத்தாக இருக்கும். ஸோ அதுலேருந்து வரக்கூடிய அந்த மஸ்ட் அப்படிங்கிறது ஒரு அடுப்பில் இருந்து எப்படி புகை கிளம்பி வெளியே வருமோ அதே மாதிரி அந்த மஸ்ட் வர்றதுனால தான் இது டெவில் கிச்சன், அதாவது சாத்தானின் சமையலறை அப்படின்னு சொல்லப்பட்டதாக சொல்லப்படுது. அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது, இந்த சூசைட் அந்த மாதிரி விஷயம், நிறைய விஷயங்களை வச்சு நிறைய கதைகளும் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட. இருந்தாலும் வெள்ளக்காரங்க காலத்தில் இது டெவில் கிச்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போவே இங்கே ஏகப்பட்ட பல 100 ஆழம் இருக்கக்கூடிய நிறைய பள்ளங்கள் இந்த இடத்துல இருக்கு, இங்க மனிதர்கள் போனாங்க அப்படின்னா அங்க போய் விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்களை காப்பாற்றவே முடியாது, அவங்களுக்கு உயிருக்கு வந்து ஆபத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெள்ளக்காரங்கள் காலத்திலே வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த ஒரு குகை அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கான காரணம், உலகநாயகன் கமலஹாசன் குணா அப்படிங்கிற படத்தில் இந்த ஒரு இடத்துல வந்து எடுத்ததுனாலையும் இது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாறினதுனால தான் இந்த ஒரு குகை வந்து குணா குகை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படி சொல்லக்கூடிய அந்த ஒரு குகைக்குள்ளே தான் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற அந்த 11 பேர் வந்து டிரைவரோடு உட்பட அந்த 11 பேரும் அந்த குகைக்குள்ளே போகிறாங்க. அந்த இடத்த சுற்றி பார்க்கறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பாறைகளில் அவங்களோட கிளப்போட நேமான மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற அந்த பேரையும் எழுதுறாங்க. இதுக்கப்புறமா தான் அந்த குணா குகைக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பள்ளம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஆரம்பத்தில் அவங்களுக்கு அது மிகப்பெரிய பள்ளம் அப்படிங்கிறது தெரியலை. அதில் வந்து 3 பேர் வந்து அந்த பள்ளத்தை தாண்டி ஜம்ப் பண்ணிட்டாங்க, தாண்டிட்டாங்க. அதில் இந்த சுபாஷ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த படத்தில் சொல்லப்படுற அந்த கேரக்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதில் அந்த மஞ்சுமல் பாய்ஸில் ஒரிஜினல் ரியல் மஞ்சுமல் பாய்ஸில் இருந்த அந்த சுபாஷ் அப்படிங்கிற அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த குழியை தாண்டதுக்கு ஜம்ப் பண்ணும்போது அப்படியே வந்து குழிக்குள்ளே போய் விழுந்துட்டுறாரு. விழுந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே அதை பெருசாக எடுத்துக்கல ஆரம்பத்தில், காரணம் அந்த குழி வந்து பெருசாக ஆழமாக இருக்கிறமே அவங்களுக்கு வந்து தெரியலை ஆரம்பத்தில். அதனால அவங்க வந்து ஏதோ ஃப்ரெண்டு விளையாடுறான் அப்படிங்கிற ஒரு காரணத்திலே அவங்க வந்து லேசாக விட்டுட்டாங்க. குழிக்குள்ளே விழுந்த தன்னுடைய நண்பன் விளையாடுறான் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்கள வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க மற்ற எல்லாருமே, டே சுபாஷ் வெளியே வாடா விளையாடாதடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை குழிக்குள்ளே விழுந்தவர்கிட்ட இருந்து.
உடனே இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பதட்டம் அப்படிங்கறது அவங்கள சூழ ஆரம்பிக்குது. ரொம்ப நேரமா கூட்டிட்டே இருக்காங்க, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இந்த குழியோடைய ஆழம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு கேமரா வந்து வச்சிருந்திருக்காங்க. அந்த கேமராவுடைய ஃபிளாஷை அடிச்சு எவ்வளோ ஆழம் இருக்கு இந்த குழி ஏதாச்சும் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட் அடிச்சு ஃபிளாஷ் அடிச்சு பார்க்குறாங்க. பட் ஆனால் கண்ணுக்கு எதுவுமே தெரியல அந்த குழிக்குள்ள. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பயத்தின் உச்சத்துக்கே போக ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய நண்பனுக்கு என்ன ஆச்சோ அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. உடனே தன்னுடைய நண்பன் பேரை சொல்லி கத்தி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க பத்து பேருமே. ஆனால் குழிக்குள்ள விழுந்து அந்த நண்பனுடைய நிலைமை அப்படிங்கிறது அன்கான்சியஸில் இருக்கிறாரு. அவர் சுயநிலவு இல்லாத காரணத்தினால இவங்க குழிக்கு மேலே இருந்து எவ்வளோ கத்துனாலும் அவருக்கு கேட்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பத்து பேரில் ஒரு நண்பன் வந்து பலமாக நல்ல கத்துறாரு. அவர் கத்துன அந்த ஒரு சத்தம் குழிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நண்பருக்கு கேட்க ஆரம்பிக்குது. உடனே அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணி சத்தம் போடுறாரு. அதுக்கப்புறம் தான் தன்னுடைய நண்பன் உயிரோடு இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து உணர்றாங்க. இவனை எப்படியாச்சும் நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் தான் போலீஸ் அப்படிங்கிறவங்களும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்தவங்க இந்த பத்து பேரையுமே பிடிச்சிட்டு ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் அவங்களை அடியோ அடின்னு அடிக்கிறாங்க. எதுக்குடா இந்த இடத்துக்கு போனீங்க, இது தடை செய்யப்பட்ட இடம், ரொம்ப ஆபத்தான ஒரு இடம், அப்படி இருந்து எதுக்குடா நீங்கள் அங்கே போனீங்க, அங்கே போர்டெல்லாம் இருக்கத்தானே செய்யுது, அதெல்லாம் தெரிஞ்சுமாடா நீங்கள் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா லேட்டராக வந்து அவரை காப்பாற்றுறதுக்கான மீட்பு பணியில் எல்லாரும் ஈடுபடுறாங்க. கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரமாக அவரை காப்பாற்றுறதுக்கு போராடுறாங்க. ஆனால் இந்த சமயத்தில் கூட அந்த காவல்துறையினர்களும் எல்லாருமே இந்த பத்து பேருமே எப்படியாச்சும் வீட்டுக்கு அனுப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்க. காரணம் இந்த குகைக்குள்ளே இந்த குழிக்குள்ளே விழுந்துட்டாங்க ஒருத்தங்க அப்படின்னா அவங்களை காப்பாற்றுறது அப்படிங்கிறது சான்ஸே இல்லை, அவங்களை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கவே செய்யாது. ஸோ உள்ளே விழுந்தவர் விழுந்தவர் தான், நீங்கள் எப்படியா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த நண்பர்கள் யாருமே போகிறதுக்கு தயாராக இல்லை. போகிறதா இருந்தால் எங்களுடைய நண்பனோட தான் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உறுதியாக நிற்கிறாங்க. இதுக்கப்புறமா காவல்துறையை சேர்ந்தவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா, லோக்கலில் அந்த சூசைட் பாயிண்டில் யாராவது செத்து போயிட்டாங்கன்னா அவங்களோட உடல்களை மீட்டு கொண்டு வரக்கூடியவங்களை இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்கள வர வச்சு இந்த குழிக்குள்ள நீங்கள் இறங்கி அவங்கள வந்து எப்படியாவது அந்த ஆளை எப்படியாச்சும் தூக்கிடுங்க, வெளியே தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து முடியாதுன்னு சொல்கிறாங்க. சார் நாங்கள் பிள்ளைக்குட்டிக்காரங்க சார், எங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நாங்கள் என்ன சார் பண்ணுறது, உள்ளே எப்படி என்ன மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது, இந்த மாதிரி குழியெல்லாம் எந்த மாதிரி இந்த குழி இருக்குன்னு சொல்ல முடியாது, அங்கே இருக்கக்கூடிய குழி அப்படிங்கிறது ரொம்ப நெருக்கமாகலாம் இருக்கும், மூச்சு விடுறது கூட சிரமமாக இருக்கும், நாங்கள் போக மாட்டோம் சார், உள்ளே இறங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தீயணைப்புத்துறை சார்ந்தவங்களையும் இந்த மாதிரி கயிறு கட்டி இறங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்களும் முடியாது, எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிடுறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த மஞ்சுவல் பாய்ஸில் இருந்த ஒரு நபர், அவங்க நண்பர்களில் பத்து பேரில் இருந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, நான் இறங்குறேன் சார், என்னோட நண்பன் நான் வெளியே தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வந்து முன் வராரு. ஆனால் காவல்துறையினர்களுக்கு ஏற்கனவே ஒருத்தன் குழிக்குள்ள அடக்கான், இதில் இவனே உள்ளே இறக்கி மறுபடியும் இவனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போலீஸ் யோசிக்க, கடைசியில் ஒரு கட்டத்தில் நானே இறங்குறேன்னு சொல்லிட்டு தன்னோட உடம்புல இறுக்கமாக கயிறை கட்டிக்கிட்டு ப்ளஸ் வந்து கழுத்தில் வந்து ஒரு டார்ச் லைட்டை மட்டும் மாட்டிக்கிட்டு அப்படியே மெதுவாக அவரை குழிக்குள்ளே இறக்குறாங்க. தன்னோட நண்பனை எப்படியாச்சும் காப்பாற்றிட்டு வருவேன் நம்பிக்கையோடு அவர் கயிறை கட்டிக்கிட்டு உள்ளே இறங்குறாரு. ஆனால் இந்த படத்தில் காமிச்ச மாதிரி அவர் கண்ணை திறந்துக்கிட்டே அந்த குழிக்குள்ளே இறங்கலை. உண்மையாகவே அந்த நடந்த சம்பவத்தில் அவர் எப்படி இறங்கினார்னா, கண்ணை மூடிக்கிட்டு தான் நான் வந்து குழிக்குள்ளே வந்து இறங்கினேன், ஒரு கட்டத்தில் கயிறு காலியாக போச்சு தீந்து போச்சுன்னு சொல்லும் போது தான் நான் என்னோடய கண்ணை திறந்து அங்கே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டார்ச் லைட்டை வச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் வந்து அந்த குழிக்குள்ளே இறங்கினவர் தன்னோட நண்பனை மீட்டவர் வந்து சொல்லியிருக்காரு. அங்கே சுற்றி பார்க்கும்போது சுற்றி இருளாகவும் வவ்வால்களுடைய சத்தம் தான் இருந்து எங்களுடைய நண்பன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறது என் கண்ணுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா தன்னுடைய நண்பன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவரை வந்து அப்படியே மேலே அப்படியே தூக்கி அவர் கட்டி பிடிச்சிக்கிட்டு மேலே தூக்க சொன்னதாகவும், அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு மேலே ரெண்டு பேரையும் தூக்குனதாக சொல்கிறாங்க. ஒரு வழியாக படத்துலேயே அதை தான் காட்சியாக நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. கடைசி அவரை வந்து வெளியே தூக்கிடுவாங்க ரெண்டு பேரையுமே. நான் இப்போ சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தான் படத்துலேயும் காட்டியிருப்பாங்க. சில விஷயங்கள் படத்தில் காட்டாத சில விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்படி நண்பனை மீட்டதுக்கப்புறம் நண்பனை வந்து பக்கத்தில் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் தன்னுடைய நண்பனோடு சேர்த்து எல்லோரும் வீட்டுக்கு போயிடலாம், நம்ம வந்து நம்ம ஊரில் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்ககிட்ட நாங்கள் கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து மிரட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த குழுவில் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்கள்ட்டையும் இருக்கக்கூடிய காசு அப்புறம் அந்த காவல்துறையினர்கள் வாங்கிட்டு அவங்கள வந்து அனுப்பிச்சு விட்டதாக சொல்லியிருக்காங்க. கேஸ் எதுவுமே போடாமல் இந்த ஒரு விஷயத்தை அவங்க ரீசெண்டாக இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காங்க. அந்த ரியல் மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி எங்களை அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க வந்து காசு கேட்டு எங்கிட்ட இருக்கக்கூடிய காசு அப்புறம் பிடிங்கிட்டு தான் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த ரியல் மஞ்சுமல் பாய்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்மளுக்கு நடந்திருக்கு, இந்த விஷயம் வந்து வீட்டில் யாருக்குமே தெரியக்கூடாது, ஊரில் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப கவனமாக இருந்திருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்த ரியல் மஞ்சுமல் பாய்ஸ் கேங்கில் அந்த கிளப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே வயசு வித்தியாசம் இல்லாமல் ரொம்ப நெருக்கமாக நண்பர்களாக பழகி
பழகிட்டு இருந்ததுனால கல்யாணம் முடிச்சவங்களும் இருப்பாங்க அந்த குரூப்ல, கல்யாணம் முடிக்காதவங்களும் இருப்பாங்க, ரொம்ப சின்ன வயசுக்காரங்களும் இருப்பாங்க. அதனால இந்த விஷயம் மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மள அடுத்த வாட்டி எங்கேயுமே வந்து சுத்தி பாக்குறதுக்கோ வேற எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க, ரொம்ப பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து யாருக்குமே தெரியக்கூடாது நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல இவங்களுடைய ஊரை சேர்ந்த ஒருத்தர் வந்து இந்த கொடைக்கானலுக்கு வந்து ஏதோ அந்த வெக்கேஷன் போறவங்கள கூட்டிட்டு போறதுக்கு ஒரு டிரைவரா வந்து போயிருக்காரு. அப்போ அங்க ஒரு டீ கடையில இந்த சம்பவத்தை பத்தி ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து செய்தியா வந்ததை அவர் வந்து பாத்துறாரு. பார்த்தவரு இது நம்ம ஒரு பசங்க மாதிரி இருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி மஞ்சுமல் பாய்ஸுக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வெளி உலகத்துக்கு தெரியறதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. கடைசியில் இந்த சம்பவம் அவங்க வீட்டுக்கும் ஃபேமிலிக்கும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்ச அந்த ஒரு விஷயம் ஊருக்கும் தெரிய ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு திரைப்படமாகவும் வந்து இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ரசிச்சுட்டு இருக்காங்க. தமிழர்கள் குறிப்பாக அந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் உலகநாயகன் கமலஹாசன் நினைச்ச அந்த குணா படத்தில் வரக்கூடிய அந்த ஒரு பாடலை இந்த படத்தில் வச்சதுனால, இவ்வளோ நாள குணா படத்தில் வந்த அந்த சாங் அப்படிங்கிறது லவ்வுக்காக இருந்தது இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக மாறி நிறைய பேர் ரிங்டோனாக மாறி இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தில் வந்த அந்த காட்சிகளாக இருக்கட்டும், அந்த பாடலில் வரும்போது அந்த இருந்த அந்த விஷயங்களாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், எல்லாமே தான். இன்னைக்கு இந்த ஒரு படம் வந்ததுக்கப்புறம் ஒரு லவ் சாங்காக இருந்தது அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் சாங்காகவும் மாறி இருக்கு. பிளஸ் நட்புக்கு ஒரு இலக்கணம் மாதிரி தான் இந்த ஒரு படம் வந்து இருந்தது மாதிரி எனக்கு தோணுச்சு. காரணம் ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு உதவி அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படின்னா உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுவான், அவனுக்கு உதவி பண்ணுவான் அப்படிங்கிறது வந்து நம்ம படத்தில் சொல்லி கேள்விப்பட்டிருப்பான். ஆனால் ரியலாகவே இந்த ரியல் மஞ்சுமல் பாய்ஸ் அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சே காட்டியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்து மூலமா. ஓகே நண்பர்களே, நீங்க இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற இந்த மலையாள மூவியை நீங்க வந்து பார்த்துட்டீங்களா அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்ஸ் அப்படிங்கிறத மறக்காம ஷேர் பண்ணிங்க, அதுவும் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் நம்ம சேனலில் படக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம டிக்கெட் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டை செட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற வீடியோஸோட லிங்க் எல்லாமே மேலே ஐக்கனில் லிங்க்காக கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு சேகர், பாய் பாய்.